me a god. You call me a god. ஒட்டுமொத்த உலகமுமே இன்னைக்கு ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர், இப்போதைய அதிபர் வேட்பாளராக களமாடி கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூடு சம்பவம். இந்த சம்பவம் உலகத்தில் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவிலான க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத முதல் தர காட்சிகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரும் இப்போதைய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் அல்ல, குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக களம் காண்டிருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் ட்ரம்பினுடைய பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கழுத்தை சாய்ச்சி பேசுறது. கழுத்து அவர் சாய்க்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் அவருடைய கழுத்து அப்படிங்கிறது தரையில் விழுந்திருக்கும். சுடப்பட்ட பிறகும் வந்து கையை உயர்த்தி வந்து அவர் பேசிய கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் நிறையா மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதுதான் ஹாட்லைன். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு கூர்மையான ஆயுதம் ட்ரம்ப்பினுடைய கழுத்தை நோக்கி வந்தது. ட்ரம்ப் லைட்டாக அப்படி திரும்பின உடனே அவருடைய இந்த பக்கத்தில் இருந்து வந்து அப்படியே கூடி இந்த காதில் பட்டாரம் அடிச்சுது. காதில் அடித்த உடனேயே ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா நிலை குலைஞ்சார், டப்புன்னு கீழே உட்காந்தார். பாதுகாவலர்கள் அப்படியே அவரை சொல்லாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, அந்த சுட்ட நபர் ஒருபுறம் சுட்ட நபராக திருப்பி வந்து ட்ரம்ப்பினுடைய பாதுகாவலர் வந்து திருப்பி சுட்ட விதம் 200 yards தான் இருந்தது. இது அவ்வளோ தூரம் தான், ரொம்ப நெருங்கிய ஒரு தொலைவு தான். மேலே இருந்து ஒரு கூரையிலேருந்து இன்னொரு கூரைக்கு அவர் தாவி குதித்து அந்த ரைஃபிளை வந்து கையாண்ட விதம். அந்த ரைஃபிளுடைய பேர் வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக தேடுபொருளாக இருக்குது. கூகுளில் AR-15 ரைஃபிள் அப்படின்னு தேடின உடனே எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் ட்ரம்ப் ஏஆர் ஃபிஃப்டீன் பென்சில்வேனியா. இவ்வளவு தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே பயங்கரமாக வந்து ட்ரம்ப் வந்து எந்திரிச்சு வேமா கத்த ஆரம்பித்தார். பென்சில்வேனியாவே டோட்டலாக அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே. அதற்கு பிறகு ட்ரம்ப்பை வந்து பாதுகாவலர்கள் சூழ அவரை கூப்பிட்டு போனாங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் சுடப்பட்டு தரையில் வீழ்த்தப்பட்டார், அவர் செத்து போயிட்டார். அந்த நபர் பேர் வந்து தாமஸ் மேத்யூ அப்படின்னு. அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 20 பையன். 20 பையன் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக கட்சிக்காக தனது வாக்குகளை செலுத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல். ரெண்டாவது, அந்த கட்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் சில பேரணிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம். இப்போது இவர் எதனால் ட்ரம்ப் மீது இவருக்கு இவ்வளவு காட்டம் அப்படிங்கிறது தொடர்பாக, அந்த தாமஸ் மேத்யூவினுடைய அப்பாவுக்கு 52 அவருடைய வீடு முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டிருக்கு, மஞ்சள் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் நடந்த இடத்த சுற்றி வந்து எப்படி வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்து பாதுகாப்பு போடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிருக்கு அவருடைய தாமஸ் மேத்யூவினுடைய வீடு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டன குரல்கள், குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கு. எந்த காலத்திலும் வன்முறையை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதற்கு பிறகு வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் அமெரிக்காவில் இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய பைடனே கூட ட்ரம்ப்புக்கு ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி பைடன் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அவங்க ஒரு பிரச்சார யுக்தியெலாம் வச்சுருப்பாங்கல்ல, என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே இப்போது குப்பையில் தூக்கி போட்டாங்க. இல்லை, ட்ரம்ப்புக்கு எதிராக வாசகங்கள் எதையுமே இடமறை செய்யாதீங்க, வேறு மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அமெரிக்காவில் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. உலகத்தினுடைய டெமோக்ரஸியினுடைய உருவம் சொல்லப்படக்கூடிய சுதந்திர சேவி சிலையை கையில் வச்சுருக்கக்கூடிய நமக்கே இந்த நிலையா அப்படின்னு சொல்லிட்டு உலகின் பயங்கரவாதம் அமெரிக்காவிலேயே தலைவெடித்தாடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்து காலையில் பார்த்த உடனேயே உண்மையிலேயே இது வந்து உண்மைதானா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இணையதளங்களில் செக் பண்ணி, ப்ளூம்ஸ்பர்க், வியான் உள்ளிட்ட ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் செக் பண்ணும்போது வரிசையாக போஸ்ட் விழுந்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் வந்து துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு. பைடனே கூட வந்து ட்ரம்ப்புக்கு இன்றைக்கி நைட்டு பைடனுக்கு ட்ரம்ப்புக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தார்.
ஆனால் பைடன் வந்து ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி ஹாய் ஜெலன் ஸ்கீம் சொல்லாமல் இருந்தார்னா ஆச்சரியப்பட வேண்டியது தான். ஏன்னா பைடன் முன்னுக்கு பின்முரணாக பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து குடியரசுக் கட்சியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி. அமெரிக்காவை பொறுத்தளவில் ரெண்டு கட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒன்று ஜனநாயக கட்சி, இன்னொன்று குடியரசுக் கட்சி, ஒன்று கழுதை சின்னம், இன்னொன்று யானை சின்னம். இப்போ இந்த ரெண்டு கட்சியிலையும் வேட்பாளர்களாக களமாடி இருக்கிறவர்கள் ஒருத்தர் பேர் ட்ரம்ப், இன்னொருத்தர் பேர் பைடன். இந்த பைடன் அப்படிங்கிற நபர் தான் இப்போதைய அதிபராக இருக்கிறார். அவருக்கு வயசு 82. இப்போ இவருடைய போஸ்டிங்கை வந்து மாற்றணும், இவர் அதிபர் வேட்பாளர் வேணாம், கமலா ஹாரிஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனநாயக கட்சியில் ஏகப்பட்ட குரல்கள் வந்தவனியமாக இருக்கிறது. அப்போது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உள்ளூராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருபுறம், அப்போது இந்த பைடனுக்கு போட்டியாளராக ட்ரம்ப் வந்து எப்பேற்பட்ட நபராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு பாலியல் குற்றவாளிங்கிற அடையாளத்தோடு காணப்படுகிறார். WWE அப்படிங்கிற அந்த போட்டிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி போஸ்டிங்கில் இருந்து, ஒரு தடவை போஸ்டிங்கில் இருந்து, அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்திலலாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இவருடைய கடைசி போட்டியிட்டு ஜெயிச்சு கடைசியாக தோக்க போகிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் பெரிய கலவரம்லாம் நடந்தது. அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கியவர் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக மாறிச்சு. அதற்கு பிறகு ட்ரம்ப் தோத்ததுக்கு பிறகும் நான் தோற்கவில்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் நடத்தினார். இப்படி வந்து ஒரு குடியரசுக் கட்சியில் இருந்துட்டு பெரிய அளவிலான ஜனநாயகத்தை நம்பாமல் தொடர்ச்சியாக அவர் சார்ந்த விஷயங்கள் ஏகப்பட்டது நடந்துச்சு. ஆனாலும் ட்ரம்ப்பின் மீது அமெரிக்க மக்கள் ஒரு பெரு மிகப்பெரிய அளவிலான மரியாதை வச்சுருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. அசைக்க முடியாத அளவிலான ஒரு சிறந்த தலைவராக இவர் அமெரிக்காவை வழிநடத்துவார் அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கை அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறதுங்கிறதுனால தான் மறுபடியும் அதிபர் வேட்பாளராக அவரை கலந்தாங்க. அவருக்கு இப்போ பெரிய அளவிலான பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான் வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் சொல்லுது. அப்போ அமெரிக்கா அதிபரையே வந்து கொலை செய்யக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருக்கு. பட் கொலை செய்ய முயற்சித்தது இன்னொரு அமெரிக்கர் அப்படிங்கிறது. அப்போது சொந்த நாட்டுக்குள்ளேயே வந்து நடக்கக்கூடிய பக்குவம் இல்லாத மனிதர்கள், அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் பக்குவம் இல்லாமல் பாலியல் குற்றவாளி. ஒருத்தர் என்ன அப்படின்னா, இன்னொரு நாட்டினுடைய பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்தம் கொடுத்து அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா முகம் சொல்லிக்கக்கூடிய நிகழ்வு இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி நேற்றைய தினம் நடந்தது. நேட்டோவில் 75th anniversary. ஸோ இதெல்லாம் வந்து நடத்தி பார்க்கும்போது உலகிற்கு பல்வேறு நாடுகளுக்கு ஆயுதங்களை அளிக்கக்கூடிய அமெரிக்கா தன் நாட்டினுடைய சுதந்திரத்தையே இங்கே பெரிய அளவிலான பிரச்சனைக்கு, உலகின் பல்வேறு நாடுகளிலையும் பயங்கரவாதத்தை விளைவிக்கக்கூடிய அமெரிக்கா சொந்த நாட்டிலையும் பயங்கரவாதிகளை தனது இளைஞர்களை இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வருத்தம் உலகம் முழுவதும் பேச பொருளாக மாறியிருக்கு. அகிம்சையை போதிக்கக்கூடிய இந்தியாவின் தேர்வாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த காலத்திலும் வன்முறையை ஆதரிக்க கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. உலகின் பல்வேறு நாடுகளையும் ஆயுதங்களை கொடுத்து கொடுத்து, ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இங்கே பக்கம் ஈராக்காக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், உலகின் பல்வேறு நாடுகள், ஏன் வியட்நாமாக இருக்கட்டும், இப்படி நம்ம பிறந்த காலகட்டத்திலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவினுடைய சுதந்திரமாக இந்த காலகட்டத்திலேருந்து கடைசி 16 ஆண்டுகள் மட்டும்தான் அமெரிக்கா இன்னொரு நாடின் மீது போர் தொடுக்காமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு நிகழ்வுகள் நடந்ததுக்கு பிறகும் அமெரிக்கா வன்முறை வெறியாட்டங்களை கைவிட்டு அகிம்சை வழியில் ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கணும், உலகின் பல்வேறு நாடுகளிலையும் போய் பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற பெருவாரியான கோரிக்கைகள் வந்தவனியமாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கிக்காமல் உக்ரைனை தூண்டிவிட்டு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உலகின் மேற்கத்திய நாடுகள் எல்லாத்தையும் வளைச்சு போட்டு அமெரிக்காவை எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மேற்கத்திய நாடுகளுடைய முடிவு அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. அப்போது பிரச்சனைகளை களைந்து விட்டு மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து பழைய அமெரிக்காவாக சுதந்திர சேவி சுலையை தலையை தூக்கி வச்சு கொண்டாடினாங்கன்னா அமெரிக்காவை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கும் உலகம் தயாராக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வரக்கூடிய நவம்பர் மாதம் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கும்போது அதிபர் வேட்பாளர் ஒருவர் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, இன்னொரு பக்கம் அதிபர் வேட்பாளரையே சுட்டுக்கொள்ள முயற்சி, இதுதான் அமெரிக்காவினுடைய நிலை, இது என்று மாறும் அப்படிங்கிற கேள்வி. பார்ப்போம், அமெரிக்காவுடைய எலெக்ஷன் வச்சு உலகினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறதும் உலகத்தினுடைய அமைதி அப்படிங்கிறதும் எப்படி பேணப்பட போகிறது, மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா, பனிப்போருக்கான ஆயத்தத்தை ரஷ்யாவும் ஜெர்மனியும் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்தி என்னுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.